பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது உங்க அபிமான இசை நிகழ்ச்சி பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி கலைஞர்களை சந்திச்சு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம ஒரு தவில் வித்வான சந்திக்க போறோம். தவில் ஒரு ரொம்ப தொன்மையான ஒரு இசை கருவி. அத காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஒரு வெற்றிகரமான இசை கலைஞரா இவர் வலம் வந்துட்டு இருக்காரு. அவர் தான் திருவல்லிக்கேணி திரு கே சேகர் அவர்கள். அவரை சந்திக்கலாமா? அருமையான பிகினிங் கொடுத்தீங்க இந்த நிகழ்ச்சிக்கு. இது போல உங்களுடைய இசை பயணம் எப்படி துவங்கியது அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கே எனக்கு ரொம்ப முதல்லயே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து 7 இயர்ஸ்ல இருந்து வாசிட்டு இருக்கேன் தவில். நான் வந்து 4th ஜெனரேஷன். எங்க தாத்தாக்கு அப்பா விஜய் ராகவலுன்ட்டு, அப்புறம் பக்கிரிசாமி, எங்க அப்பா பி கோதண்டராமன், அப்புறம் நான், என் சன்னும் வாசிட்டு இருக்கான். 5th ஜெனரேஷன் என் சன்னு. ஓகே, ஸோ உங்களுடைய குடும்பமே ஒரு இசை குடும்பம். அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வீட்டில் வந்து பல முறை உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதாவது நான் வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தவில்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நம்ம சிட்டியில் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு கட்டையில் தோல் போட்டு அது வீட்லேயே, அது சத்தம் வராது. அது நான் ஏர்லி மார்னிங் 4 o'clock இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ டெய்லி வந்து பாடகர்கள் சாதகம் பண்ற மாதிரி நீங்களும் ஏர்லி மார்னிங் எழுந்து இதுக்காக சாதகம்? கண்டிப்பா. அப்பெல்லாம் லைட்டு கூட கிடையாது. அந்த சின்ன அந்த அகல் விளக்கு மாதிரி குளித்துட்டு அதுல புக்கு பார்த்துட்டு நான் வாட்சி பண்ணேன். ஓகே, ஸோ ஆரம்பத்திலேயே வந்து எல்லாரும் தவில் பிளேயர்ஸ்ங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கும் தவில் வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தது. பட் தவில் தவிர வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துதான் உங்களுக்கு? இல்லை, நான் படிச்சுட்டு இருக்க சொல்லவே எனக்கு வந்து 7 வயசு 8 வயசு இருக்கு சொல்லவே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, என்ன விதம் தவிலுக்கெல்லாம் விடலை. நானே அதை ஆரம்பிச்சுட்டு வாசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் குருநாதர் வந்து தஞ்சாவூர் எஸ் வல்லச்சாமி, அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு இவங்களுக்கு தவில் நல்லா உங்கள் பரம்பரையில் வர்ற மாதிரி வந்துடும், குரு இல்லாதே உங்களுக்கு வரும் சொல்லிட்டா. பட் அது தகுந்த மாதிரி நானும் வாத்தியார்கிட்ட எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டா, அதனால அப்படியே கண்டினியூ ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ வந்து தமிழ் பத்தி நம்ம பேசும்பொழுது தாளம், அதுதான் கண்டிப்பா, ஐ மீன் அதுதான் லயம் தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பத்தில் கற்றுக்கும் பொழுது அந்த லயம் வந்து நமக்கு நிற்கிறதே கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது பிளட்லேயே இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி அதுக்கு எந்த அளவுக்கு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது ஆரம்ப காலங்களில்? இல்லை, எங்கள் ஃபேமிலியில் இருந்ததுனால, 4 பேர் இருந்ததுனால அவள் எப்படி எப்படி பண்ணியிருந்திருந்தான்ட்டு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது எங்கள் தாத்தா தான். அப்பா விட எங்கள் தாத்தா தான் என்ன பண்ணிடுவா, அப்போல்லாம் வந்து ஒரு தவில் ரெண்டு தவில் போட்டுப்பா, என்னையும் கூட ஐசின்னு போயிட்டு வாசிக்க வைப்பா. அதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம். அவாவுடைய அனுகிரகம், பெரியவாவுடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் எனக்கு அந்த லய கொஞ்சம் ஈஸியாக கிடச்சி கொடுத்து, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய வீட்லேயே கற்றுக்கிட்டு அண்ட் உங்களுடைய எல்டர்ஸ் அவங்களையே ஒரு முதல் குருவாக வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் யூ ஹேட் யுவர் மென்டார். ஸோ அதன் பிறகு உங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் அசந்து போன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் உங்களை பாராட்டின பெர்ஃபார்மன்ஸ்னா அது? அது எங்கள் ட்ரிபிள்கன் ஏரியாலேயே முத்துக்காலத்து செட்டி ஸ்ட்ரீட்டில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அதில் நான் அப்போது பெரிய ஸ்டேஜ் ஏறக்கூட முடியாது, என்னை அப்படியே தூக்கி உட்கார வச்சு
அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் வாசித்தேன். லாஸ்ட் டைம் கூட மேன்லின் சீனிவாஸ் இவெல்லாம் கூட அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணான். அது அந்த பிள்ளையார் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். அதுதான் ஃபஸ்ட்டு கான்செர்ட் வாசித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணுன்ட்டு எனக்கு மனசுக்கே வந்துடுச்சு. நல்லா வாசிக்கிறோன்ட்டு நம்ம உடனே நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா. அப்புறம் எங்கள் தாத்தா தான் அதை பார்த்துட்டு இல்லை இல்லை இவனை சும்மா விடக்கூடாதுன்ட்டு தான் எங்கள் தாத்தா ரொம்ப முயற்சி பண்ணி என்னை எங்கள் குரு தஞ்சாவூர் எஸ் வெள்ளச்சாமி கிட்ட சேர்த்தார். நீங்கள் வந்து முதல் முதல்ல கற்றுக்கிட்டு அண்ட் முதல் முதல்ல நீங்கள் வாசித்து உங்களுடைய சீனியர்ஸ் ஆகட்டும் உங்களுடைய குரு ஆகட்டும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பிட் இப்போ வந்து நம்ம நேயர்களுக்காக வாசிக்கிறோம். கண்டிப்பா. தவில்ங்கிறது நேச்சுரலி ரொம்பவே ஒரு லவுடான இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஒரு கல்யாணத்துல வாசிக்கிறான்னா பக்கத்து தெரு வரைக்கும் அந்த சவுண்ட் கேட்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் மங்களகரமான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் இப்போ நீங்க வந்து இந்த தவில ஒரு வித்தியாசமான முறையில அடாப்ட் பண்ணி ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரிகளுக்கு மேடையில ஒரு ஆடிட்டோரியம்ல வாசிக்கும் பொழுது அவ்வளவு லவுடா வாசிச்சா கண்டிப்பா அது வந்து அந்த இடத்துக்கு வந்து சரியா இருக்காது. சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணி ரொம்ப அருமையா பல வருடங்களா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கிடைச்சது அண்ட் ஆல்சோ அந்த அடாப்டேஷன் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மெட்ராஸ் கண்ணன் சார் ஏ கண்ணன்ட்டு மிருதங்கம் வச்சிருந்து இப்போ அவருக்கு 93 வயசு ஆகிட்டு இருக்கு. அவர் ஒரு தடவை அவருடைய சன் மேரேஜை நான் வாசித்தேன். எங்கள் தாத்தாவும் நானும் வாசித்தோம். அப்போ அவர் பார்த்துட்டு என்ன பண்ணார், ரொம்ப நல்லா வாசிக்கிறப்பான்ட்டு அவர் அப்போ வந்து ஆஸ்திரேலியாலாம் போயிட்டு டூர் போயிட்டு வந்தோடனே அவர் ஒரு தாளவாத்தியம் மாதிரி பண்ண ஆரம்பித்தார். அதில் என்னை தவிலுக்கு கூப்பிட்டார். அது ஒரு 3 டேஸ் ரிகர்சல் எல்லாம் பண்ணி அவர் தான் சொல்லிக் கொடுத்தார் எனக்கு, சேகர் தவில தவிலாக வாசிக்கூடாது, அது கச்சேரியில் நீங்கள் எப்படியாவது வாசிச்சுக்கோ, இந்த மாதிரி மிருதங்கம் இந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் கொஞ்சம் குறைச்சி வாசிக்க ஆரம்பித்தேன். நீ இந்த ஃபீல்டில் வரத்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு சொன்னான். பட் தவில் வரைக்கும் வெயிட்டெல்லாம் குறைச்சா சொல்லுலாம் பேசாது, வாசிக்க முடியாது. பட் எனக்கு பெரியவாவுடைய அனுகிரகம், அது நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். கண்ணன் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஃபஸ்ட்டு கான்செர்ட்டு ரஷ்யன் அதில் வாசித்தேன். அவரோட நான் வாசித்தேன். பட் அது வந்து 78. அது வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சுடுச்சு அந்த ப்ரோக்ராம். உடனே அந்த ப்ரோக்ராமே ஒரு 5-6 ப்ரோக்ராமு இந்தியாவுக்குள்ளோ அவரோட நான் வாசித்தேன். அப்புறமா தான் அவர் வந்து எனக்கு அந்த கிரேட்லாம் பண்ணிக்கணும் சில விஷயங்கள்லாம் சொன்னால் அவரும் அந்த எப்படி எப்படி வாசிக்கணும்ன்ட்டு அவரும் பெரிய மகா மேதை. அவர் எனக்கு அந்த அந்த ஏஜில் அவர் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாசி அண்ட்
இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு அவர் தான் எனக்கு, நான் உட்காந்து வாசித்தது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கண்ணன் சாரோட தான், மெட்ராஸ்லேயே கண்ணன் சார். ஓகே ஓகே. ஸோ இந்தியா முழுவதும் இந்த மாதிரி பல கச்சேரிகள் கொடுத்துட்டு இருந்தீங்க, அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக இவ்வளோ பாப்புலரைஸ் ஆகிட்டு வந்த பொழுது கண்டிப்பாக ஃபாரின் டூர்ஸும் இருந்திருக்கும். இல்லை அப்போ இல்லை எனக்கு, அப்போ ஃபஸ்ட்டு அவர் தான் என்ன பண்ணார், அப்போலாம் எனக்கு கிரேடுன்னாவே என்னன்னு தெரியாது. அப்போது பி கிரேடில் வாசிக்க சொல்ல எல்லாரும் செக்கு வாங்க சொல்ல, என் செக்கு ரொம்ப கம்மி, 50 ரூபா. அப்போது அதை பார்த்துட்டு அவருக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, என்னடா அது நம்ம கூட இவ்வளோ நின்னா வாசிச்சுட்டு நீ வாங்கிட்டேன்னு. அப்புறம் என் ஆற்றுக்கு வர சொல்லி அவரே எல்லாம் எழுதி போட்டு எல்லாம் பண்ணி பிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஏ வந்துடுது. அப்போ மெட்ராஸில் ஃபஸ்ட்டு ஏ பாஸ் பண்ணதே நான் தான், ஃபஸ்ட்டு 82. லவ்லி. ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த பாஸ் பண்ணதுலேருந்து எல்லாம் ப்ரோக்ராம் நிறைய வாசி வாசி எல்லாருக்கும் கொஞ்சம் பப்ளிசிட்டி தெரிய தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அப்போல்லாம் டிவி இல்லாதனால, ரேடியோ இருக்கிறதுனால எல்லாரும் கேட்டுட்டதுனால. இப்போ திருவல்லிக்கேணி கே சேகர், நான் வெறும் கே சேகர் தான் அப்போல்லாம், அவர் தான் என்ன சொன்னார், ஊர் இருக்கணும்னு சொல்லி அவரே தான் எனக்கு திருவல்லிக்கேணி போட்டுக்கோப்பா, அப்போ தான் தெரியும் அவர் பண்ணது தான் இது. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. மெட்ராஸ்லேயே இப்போ அவர் இல்லை, பி கே மதுரைன்ட்டு நாகஸ்வர வித்வான் மகாமேத, அவர் அவர் வந்து தேனாம்பேட்டில் தான் இருந்தார். அவா குரூப் வந்து நான் தவில் என்னை கூப்பிட்டுட்டு நீ எங்கள் செட்டில் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செட்டில் வந்து நான் 18 வருஷம் வாசித்தேன். அப்போல்லாம் ரொம்ப பேர் பிரபலியமாக கிடையாது, எந்த ஒரு பெரிய வீட்டு கல்யாணம் இல்லாலும் இவா தான் வாசிப்பா நான், அதில் எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபாரின் டூர்ஸ்லாம் எப்போ ஆரம்பிச்சு? ஃபாரின் டூர்ஸ் வந்து டிஹெச் குருமூர்த்தின்ட்டு விநாயகராம் லாஸ்ட் பிரதர், ஓகே, அவர் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு, அவரோட ஒரு கச்சேரி வாசித்தேன். சரி. ஃபஸ்ட்டு கச்சேரி ஒன்று கோயிலில் வந்து வாசித்தோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அப்போ வந்து எல் சுப்பிரமணியம் சார் வந்து டிஹெச் சுபாஷ் சந்திரன் கிட்ட ஒரு தவில் வேணும் ரஷ்யன் ஃபெஸ்டிவலுக்கு அப்படின்னு சொல்லோம்னா, சுபாஷ் சார் வந்து குருமூர்த்தி சார் சொல்லி அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ட்ரிப்ளிகன் சேகர்னு இருக்கார் ரொம்ப நல்லா வாசிப்பார். உடனே சுபாஷ் சந்திரன் சார் எங்கள் ஆத்துக்கிட்ட வந்து எனக்கு என்னை கூப்பிட்டா, அப்போலாம் பாஸ்போர்ட் எதுவுமே இல்லை சார், ஒன்றும் வரன் வரைக்கும் சொல்லி போகிறோம் வரேன்னு சொன்னோடனே 1 வீக்கில் அவள் ஒயிட் பாஸ்போர்ட் அப்போல்லாம், அந்த ஏன்னா கவர்மெண்ட் ப்ரோக்ராம் தான் அது, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது டிஎஸ் சுபாஷ் சந்திரன் அவர் தான். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் முதல்ல போன டூர்ஸ், அதுக்கப்புறம் தொடர்ந்து யார் கூடலாம் நீங்கள்? இல்லை தொடர்ந்த உடனே அவளே அவர் எல் சுப்பிரமணியம் சார் என்ன பண்ணிட்டா உடனே, அப்போ வந்து 2 மாதம் டூர் பண்ணேன் மாஸ்கோ, பண்ணிட்டு வந்த உடனே அவர் என்ன சொன்னார், நீ உடனே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோ, என் கூட நீ நிறைய டூர் பண்ணணும். வந்து 10 டேஸ்க்கெல்லாம் ஃப்ரான்ஸ்க்கு 1 மந்த் போயிட்டு வந்தேன். அது வந்து சுபாஷ் சார் நான் நிறைய அவரோட உலகம் ஃபுல்லாக எனக்கு காமிச்சது சுபாஷ் சார் தான். லவ்லி. ஸோ இவ்வளோ பெர்ஃபார்மன்சஸில் இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக கருதுகிற சில பெர்ஃபார்மன்சஸ்னால் அது எது சார்? இல்லை எல்லாமே ஸ்பெஷல் தான். ஓகே. எனக்கு இருந்தாலும் மறக்க முடியாததுன்னு ஒன்று ஒரு சில? ஆமாம்மா, இல்லை இல்லை கண்டிப்பாக இருக்குது. அல்லாரக்காவோட வாசித்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமை. அதுவும் லண்டனில் 3 மந்த்ஸ் டூர் பண்ணேன் அப்போ, ஓகே, 87ல் அவரோட 3-4 மந்த் டூர், அது ஆனால் 3 மாதம் வரைக்கும் அவருக்கு உடம்பு சரியில்லாத போயிடுது அப்போ. ஆனால் நன்னா முடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்ச அப்புறம் தான் அவரோட வாசித்தது இந்த குயின் எலிசபெத் ஹால் லண்டன், அந்த ஹாலில் ஃபஸ்ட்டு கான்சர்ட் வாசித்தேன் நானும் அவரும். பட் அவரும் எனக்கும் பரீட்சை யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே என்னை அந்த ஸ்டேஜில் அங்கேருந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்ல சொல்ல அவர் அங்கேருந்து என்கிட்ட வந்து என் தோல் மேலே கை போட்டு த மை பேட்டா அன்ட்டு சொன்னது இன்னும் எனக்கு மறக்க முடியாது. அது ஒரு ஏன்னா அவெல்லாம் ஒரு பெரிய மேதை. கண்டிப்பாக ஜாகிர் ஹுசேன் அவருடைய தந்தை, அவருடைய அப்பா தந்தை, அவரோட வாசித்தது எனக்கு ரொம்ப பெருமை. ஓகே. தேர்ட் ஒன்று அப்துல் கலாம் சார், அது வந்து எல் சுப்பிரமணியம் சாரும் கவிதா மேடமும் ஒன்லி 45 மினிட்ஸ் தான் பாடினாங்க, அது உள்ளவே பிரசிடென்ட் உள்ளே நடந்தது, பிரசிடென்ட் ஹவுஸ் உள்ளவே இந்த 45 மினிட்ஸ் அவர் உட்காந்து கேட்டார். கேட்டுட்டு அப்புறம் வந்து ஏதோ அவார்ட்ஸ்லாம் ஏதோ கொடுத்தாவா,
பட் அவ வந்து எனக்கு ஒரே ஒன்று பண்ணது என்னன்னா, அந்த லைனாக முடிச்சுட்டு உடனே அந்த சாப்பாடு இந்த டின்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தான், அந்த பிளேட்டுக்கிட்ட நின்றுண்டா அவள். அவர் லெவலுக்கு என்ன, நாங்கள்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் தான், அவர் வந்து எல்லாருக்கும் இந்தாங்கன்ட்டு ஒவ்வொரு பிளேட்டாக, எல் சுப்பிரமணியம் சார், கவிதா மேடம், ஒன்று சொன்னேன் நாங்கள், ஐயோ என்ன சார், இல்லை இல்லை இவ்வளோ கொடுத்ததெல்லாம் கவர்மெண்ட் தான் கொடுத்தா, நான் இவ்வளோ நேரம் உங்கள் ப்ரோக்ராம் கேட்டேன், என்னால் முடிஞ்சது இந்த இதுதான், அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. டெஃபினெட்லி, கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு பீஸ் வாசிக்கணும்னா அது எதுவாக இருக்கும்? தவில் வாத்தியத்தை பத்தி சொல்லுங்க, எதால செய்யப்பட்டிருக்கு அண்ட் இதனுடைய நுணுக்கங்களை பத்தி சொல்லுங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த மாட்டுத்தோலால பண்ணது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆட்டுத்தோல். பட் வந்து இப்ப எல்லாம் அதுக்கு அதிகம் மாட்டு போட்டுக்கிறா, அந்த மாட்டு போட்டா அந்த சவுண்ட் வராது. அந்த ஆட்டுத்தோல் ரெண்டு குட்டி போட்ட ஆட்டா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா தொப்பி வாசிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும்னா அது எப்படி பண்ணுங்க? இல்லை, நாங்கள் வந்து கச்சேரிக்கு முன்ன வந்து அதுக்கு முன்ன வார் இருந்தது, வார் பிடிச்சிட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போல்லாம். அது போயிட்டப்புறம் இப்போ வந்து எல்லாம் இந்த போல்டு நெட்டு வந்ததுனால அதுக்கு முன்ன நாங்கள் அதை டைட் பண்ணி அந்த நம்மளுக்கு எவ்வளோ சத்தம் எப்படி, ஏன்னா ஸ்ருதி கிடையாது இல்லையா, அதனால நம்மளுக்கு சத்தம் ஸ்ருதி இல்லைன்ற சமயத்தில் நம்ம அந்த கர்நாடக சங்கீதம் அவ பாடுறவாளோட நம்ம எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும்? அதுதான் நம்ம நம்ம கையில தான் இருக்காது, நம்ம கையில தான் அது எல்லாமே வாசிக்கிறதுலாம் அவ பாட்டு கேட்டு அந்த ஸ்ருதி கெடாத நம்ம நம்ம வாசிக்கணும். ஓகே, ஸோ அந்த அடாப்டேஷன் தான் டெஃபினெட்லி டிஃபிகல்ட். ஸோ இப்போ நீங்க வந்து இவ்வளவு ஆண்டுகள் இந்த ஃபீல்ட்ல இருந்துருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு வந்திருக்கிற அவார்ட்ஸ் அக்யூலேட்ஸ்? நான் அவார்டு எல்லாம் தான் ரொம்ப பண்றதில்லை, பட் எனக்கும் பெரியவா அவார்டு கொடுத்தா, காஞ்சி பெரியவா அவார்டு கொடுத்தா, மகாராஜபுரம் சந்தானம் அவார்டெல்லாம் கொடுத்தா, இப்படி கொடுத்துட்டு இருக்கா. ஏதோ நான் போற இடத்துல வாசிக்கிறதே நம்ம நாலு பேர் பார்த்து சந்தோஷப்படுறதே ஒரு அவார்டு தானே. இப்போ அவார்டெலாம் நம்ம அவார்டெலாம் கொடுக்கறது போய் இப்போ நம்ம கேட்டு வாங்குற அளவுக்கு நிறைய வந்துடுச்சு, தப்பாக நினைக்காதீங்க, இருக்கிறது சொல்லிடுறேன்.
கண்டிப்பா அது உண்மைதான். அவார்டு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டா அதான் நான் சொல்லிட்டேன் வாங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால அவார்டு வந்து நம்மளா கேட்க கூடாது, அவளா கொடுக்கணும். அவ எப்ப கொடுக்குறாலும் கொடுக்கட்டும், அதை பற்றி ஒன்று சந்தோஷம். இருக்கிற அவார்டு வச்சிருந்தாவே போறோம், 10 பேர் சந்தோஷப்பட்டாவே அதுவே ஒரு பெரிய அவார்டு தான். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இப்போ வந்து ஆஸ் அ பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், தவிலுக்கும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் மிருதங்கம், கட்டம், இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம ஃபிங்கரிங் டெக்னிக்ல ஃபிங்கரிங் தான், ஃபிங்கரிங் தான். இப்போ நம்ம ரைட்டில் தான்றோம், லெஃப்டில் தான்றோம் மிருதங்கம். கடத்தில் ஓகே சேமாக வாசிக்கலாம். கெஞ்சிராவிலையும் அதே மாதிரி தொம் தொம் எல்லாம் வருது. தவிலில் வந்து இந்த குச்சி போடுறது கரெக்டாக இருக்கணும், மெயினாக அதுதான். ரெண்டாவது இந்த ஃபிங்கரிங் எல்லாருமே தெரி தெரி கட்டத்தக்கான்ட்டு ஒன்று இருக்குன்னா இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். ஒவ்வொருத்தர் குருநாதர் எப்படி எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அந்த மெத்தட் பிரகாரம் நம்ம போட்டோம்னா ஸ்பீடு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. பா இசை நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள். இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம். விநாயகராம் சார் கூட நானும் அப்பப்போ வாசிட்டு இருப்பேன், என் சன்னும் இப்போ தவளுக்கெல்லாம் போகிறோம், நானும் வாசிட்டு இருப்பேன். அவர் அப்பப்போ சொன்ன அவர் ப்ரோக்ராம் கூட ஒன்று பார்த்தேன், இதே நிகழ்ச்சி பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மாதிரி எல்லாவுடைய ஆர்டிஸ்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வெளிப்படுத்துறது ஒரு பெரிய சமாச்சாரம். இப்போது யார் யார் எங்கெங்கே இருக்கான்றதே தெரியல. அது நீங்கள் இந்த மாதிரி இந்த பெப்பர் டிவி எல்லாரும் இந்த டிவி எல்லாருமே சேர்ந்து எங்கள் மாதிரி என்கரேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். ரொம்ப பொறுமையாக பல விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களையும் எடுத்து சொன்னீங்க. ஸோ ஆஸ் அ ஃபினிஷிங் டச், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு அற்புதமான பீஸ் எங்கள் நேயர்களுக்காக. கண்டிப்பாக வாசிக்க. ரசிச்சு பாத்தீங்களா? நிச்சயமா இது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு இசை கலைஞரோடு அவரின் இசை பயணத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's ஸ்ரீதேவி signing off. Have a great day.